உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தனோ இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இது இன்னொருத்தரோட பணம். இப்போதைக்கு என்னால இதை மட்டும் தான் சொல்ல முடியும். வா, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, வந்து சாப்பாடு போடுவா. முடியாதுங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இத பத்தின முழு விவரத்தையும் இப்பவே எனக்கு நீங்க சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் விடவே மாட்டேன். இங்க பாருமா, அது நம்ம முருகானந்தம் இருக்காருல்ல, அவரோட பணம் தான். அவரு கேஸ்ல ஏதோ பிரச்சனையா, அதை சால்வ் பண்றதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. பாதுகாப்பா இருக்கணும்னு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கோ நாளைக்கோ அவரு கேட்டதும் நான் கொடுத்துருவேன், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்பவாவது என்ன நம்ப. அப்படியா சொல்றீங்க? சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்ப அந்த முருகானந்தத்துக்கு போன் பண்ணி இந்த பணத்தை பத்தி பேசுங்க, நான் நம்புறேன். என்ன விளையாடுறியா? அவரு ஏற்பாடு பண்ண பணம் பாதுகாப்பா இருக்கணும்னு என்ன நம்பி கொடுத்து வச்சிருக்காரு? நான் போய் எப்படி அந்த பணத்தை பத்தி அவர்கிட்ட பேச முடியும்? என்ன தானோ நீ? ஏங்க, இந்த போங்காட்டெல்லாம் என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதிங்க. நீங்க அவர் பணத்தை பத்தி அவர்கிட்ட தானே பேச போறீங்க. என்ன வச்சுட்டு பேசுறது அவருக்கு ஒண்ணும் தெரியாதே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது, பேசுங்க. என்னங்க யோசிக்கிறீங்களா? அப்போ இது நீங்க சொன்னவரோட பணம் கிடையாது, சரியா? சரி சொல்லுங்க, இது யாரோட பணம்? அது யாரோட பணம்னு கேட்ட. தனு, பாவி மனுஷா, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, இவ்ளோ பெரிய வேலைய பாத்திருக்க நீ. இவ்ளோ நாளா எனக்கு தெரியாம இந்த விஷயத்த மறைச்சிருக்கீங்கல்ல. இல்ல தானோ, இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கவும் முடியாது. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லையா? இந்த விஷயத்த உன்கிட்டயும் சொல்ல முடியல. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீ வளரி கொட்டிட்டனா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேன். ஹே, அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நல்ல எண்ணத்துல தானே இதெல்லாம் பண்ணந்தானோ. இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. என் தம்பிய கொன்னு எங்களுக்கு தெரியாம அவன் இதயத்தை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஹே, அப்பா அம்மா எல்லாம் உங்களை எவ்ளோ நம்புனாங்க. இவ்ளோ பண்ணதும் இல்லாம அது என்கிட்ட இத்தனை நாளா மறைச்சிருக்கீங்கல்ல. பாவி மனுஷா, உன்னை எல்லாரும் நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே. எங்களுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஷோ, எவ்ளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு. முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ நாளும் மொத்தமா எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டல. இன்னைக்கு மட்டும் நான் இந்த பணத்தை பார்க்காம இருந்திருந்தா கடைசி வரைக்கும் எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுல்ல. ஹே தனதனு, ப்ளீஸ் சத்தம் போடாத. இங்க பாரு, இத திட்டம் போட்டுலாம் ஒண்ணு பண்ணல, சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல தானோ. ப்ளீஸ் சத்தம் போடாத, ப்ளீஸ். ஏன் இதுக்கு மேலயும் நீங்க சொல்றது கேட்டு நான் ஏமாந்து போறதுக்கா? உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாள ஏறிடும்னு என்ன சத்தம் போட வேண்டாம்னு சொல்றீங்களா? இருங்க, அப்பா வரட்டும். இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டுறேன். தனு தனு, ப்ளீஸ் தனு, கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படாத. ஹே, கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் வீட்டுல சொல்லிடுறேன். இதுல யாரோட தப்பு எதுவும் இல்ல, ப்ளீஸ். முடியாது முடியாது, உங்களை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, விடுங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு பீச்சில் விளையாட பிடிக்கும். தமிழ பிடிக்கும், அதோட என்ன பிடிக்கும்? வாவ், சூப்பர்
சார், ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சந்தேகமே இல்லாம இன்னைக்கு ஈவினிங் இந்த ஹோட்டலோட பெஸ்ட் கப்பல் நீங்க தான். கங்கிராஜுலேஷன். ஹாதி, சர்ப்ரைசிங். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, நாங்க சண்டை போடாத நாளே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே யூனிக் தான் மச்சான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரதி, நீங்க யாரு என்னன்னு உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நாங்க ஹர்ட் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் ஆதிக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க ஏதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி எல்லாரும் பேசுறீங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியற ஒரு விஷயம்தான். முதல்ல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நல்லா லிசன் பண்ணாலே போதும், பாதி பிரச்சனை வராது. சின்ன சின்னதாக சர்ப்ரைஸ், ஒரு சின்ன ஹக், அந்த மாதிரி நம்மளை ஆளைய மாத்திரும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை அனுபவிச்சு ஷேர் பண்ணிக்கிட்டாலே லைஃப் என்றைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இருக்கிற பிஸி லைஃப்பில் பணத்தை தேடி ஓடுற நாம பணத்தால் கூட வாங்க முடியாத நிம்மதியை தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதே ஒரு அழகு தான். ரெண்டு பேருமே ஒன்று தான். அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணாமல் இருந்தாலே போதும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிறைய பேர் அதை மறந்து போயிடுறாங்க. என்ன அதி, இவ்வளோ பெரிய விஷயத்தை அழகாக சிரிச்சுக்கிட்டே சொல்லி முடிச்சிட்டல. இப்பதான் தெரியுது நீ ஏன் பிசினஸ்லயும் லைஃப்லயும் இவ்வளவு சக்சஸா இருக்கேன்னு. ஆல் தி பெஸ்ட் டா. தேங்க்ஸ் டா. எப்படி ஆதி, எனக்கே எனக்குன்னு என் சொந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன கேள்வி பாரதி இது, உங்களுக்கு இன்னுமா புரியல? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மேஜிக் இருக்கு பாரதி. நீங்க பக்கத்துல இருக்கிறப்ப துடிக்கிற இந்த இதயம் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கிட்டேதான் இருக்கு. அதுதான் என்ன உங்க கூட இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. நானும் நீங்களும் நம்ம காதல மெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப எது வேணுமோ அது தானா வரும். இன்னைக்கு நடந்ததும் அப்படி ஒரு மேஜிக் தான். கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். தட்ஸ் இட். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததில்லை பாரதி. நாம நம்மளை புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தது. ஆதி, ஆதி, நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் பாரதி. வாங்க கிளம்பலாமா? வெல் ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.